மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ கருவில் வளரும் குழந்தை ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பதற்கான அறிகுறிகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து நம்மளுடைய ஸ்கேன் மூலமாகவும் பார்க்கலாம். ஒரு சில அறிகுறிகள் நம்மளே ஃபீல் பண்ணி இப்படி இருந்ததுன்னா நம்மளோட குழந்தை வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்குங்கிறத ஈஸியாகவே ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் உங்களால் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். நம்மளோட சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபஸ்ட்டு நார்மலாக நம்ம குழந்தை வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குதுன்னா அதுக்கு ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான அறிகுறின்னு பார்த்தோன்னா குழந்தையோட அசைவு தான். குழந்தையோட அசைவு முதல் முதல்ல நம்மளுக்கு எப்போ எந்த வாரத்தில் நம்மளுக்கு தெரியும்னா முதல் குழந்தையாக இருந்ததுன்னா உங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகலாம். அதாவது 27 வாரங்கள் வரைக்குமே நீங்கள் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். 27 வாரங்கள், அதாவது 7 மாதங்கள் ஆகியோ அல்லது 7 மாதங்களாகி 2 வாரங்களுக்கு அடுத்து கூட குழந்தையோட அசைவு தெரியலாம். ஆனால் அதிகமான பெண்களுக்கு 18 வாரங்களுக்கு அடுத்தே குழந்தையோட அசைவு வந்து தெரிய ஆரம்பிச்சிருது. குழந்தையோட அசைவு ரொம்பவே முக்கியமான ஒன்று. அதுவும் இரண்டாவது குழந்தையாக இருந்ததுன்னா அவங்களுக்கு 16 வாரங்கள்லேயே குழந்தையோட அசைவை ஒரு சில பெண்களால் உணர முடியுது. நம்மளோட குழந்தை வந்து எப்போ அசைய ஆரம்பிக்கும்னா நார்மலாகவே 5 மாதத்துலேருந்து நம்மளோட வயிற்றுக்குள்ளே நல்லாவே சுத்த ஆரம்பிச்சிடும். ஆனால் நம்மளால் தான் ஃபீல் பண்ண முடியாது. 25, 26, 27 வாரங்கள் ஆயிடுச்சு, இன்னும் குழந்தையோட அசைவு உங்களுக்கு தெரியலனா கண்டிப்பாக டாக்டரை போய் செக் பண்ணுங்கள். ஏன்னா குழந்தையோட அசைவு ரொம்பவே முக்கியமானது. குழந்தையோட அசைவு ரொம்ப கம்மியாகிறதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் நம்ம பார்த்தோன்னா பனிக்கூடத்தோட நீர் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தால் கூட நம்மளுக்கு குழந்தையோட அசைவு ரொம்ப கம்மியாக இருக்கும். நார்மலாக நம்மளுக்கு குழந்தை ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணுன்னாலும் இந்த பனிக்கூடத்தோட நீரோட அளவும் ரொம்ப கரெக்டாக இருக்கணும். இந்த பனிக்கூடத்தோட நீரோட அளவு எவ்வளோ இருக்கணும்னா 8 சென்டிமீட்டரில் இருந்து 18 சென்டிமீட்டர் வந்து நம்மளுக்கு இருக்கு நார்மல். இது ரேஞ்சு உங்களுக்கு 5, 6 நார்மலாக 7 கீழே கம்மியாகும் பொழுதே அது வந்து குழந்தையை வந்து பாதிக்கலாம். ஸோ நீங்கள் எந்த அளவு தண்ணீர் சத்து இருக்கிற அதிக உணவை நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது ஈஸியாக பனிக்கூடத்தோட நீர் அதிகரிக்கிறதுக்கும் நம்ம பாடியில் நீர்ச்சத்தோட அளவு ரொம்ப கம்மியாகாமல் பாதுகாக்கிறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நார்மலாக கொஞ்சம் மோர் எடுத்துக்கலாம். வெயில் காலமாக இருந்தால் மோரோ தயிரோ அதிகமாக எடுத்துக்கலாம். அதுவே அதிகமாக வெள்ளரிக்காய், நீர்ச்சத்து காய்கறிகள் வந்து எதுலெல்லாம் அதிகமாக இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா சுரக்காய், பூசணிக்காய் இந்த மாதிரியான காய்கறிகளை, பீக்கங்காய் இந்த மாதிரி. இப்போ அதிகமாக தர்பூசணி சீசன் இருந்ததுன்னா தர்பூசணி அதிகமாக எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்துக்கொள்ளும் பொழுது நம்மளுக்கு தண்ணீர் சத்து வந்து பாடியில் கம்மியாகாமல் பாதுகாக்கும். அது மட்டும் இல்லாமல் முலாம்பழமும் நம்ம எடுத்துக்கலாம். குழந்தையோட இதய துடிப்பு, குழந்தையோட இதய துடிப்பு குழந்தைக்கு முதல் முதல்ல எப்போ வர ஆரம்பிக்கும்னா 45 நாட்கள்லேயே நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். இதால் இந்த இதய துடிப்பை நம்மளால் கேட்கவோ பார்க்கவோ முடியாது. ஸ்கேன் மூலமாக நம்ம பார்க்கலாம். குழந்தைக்கு வந்து இந்த சவுண்டை வந்து நிறைய பெண்கள் வந்து குழந்தையோட இதய துடிப்பு தெரியுதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு 45 நாட்கள்லாம் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம ஃபீல் பண்ண முடியாது. ஸ்கேன் மூலமாக தான் குழந்தைக்கு வந்து இதய துடிப்பு வந்து வந்திருக்கா இல்லையான்னு பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ அதிகமான உணவு முறை மாற்றத்தினாலையும் நம்ம சாப்பிட்ற உணவுகள் அதிகமான மாற்றம் ஏற்பட்டதுனாலையும் நிறைய பெண்களுக்கு குழந்தையோட இதய துடிப்பு ரொம்ப லேட்டாக தான் வருது. அதுவும் ஒரு சில பெண்களுக்கு 8 வாரங்கள் கூட ஆயிடுது குழந்தையோட இதய துடிப்பு வந்து வர்றதுக்கு. ஸோ ஒரு சில பெண்களுக்கு வந்து குழந்தையோட இதய துடிப்பு வரலையேன்னு சொல்லிட்டு வருத்தப்படணும்னு தேவை கிடையாது. குழந்தையோட இதய துடிப்பும் ரொம்ப கரெக்டாக இருக்கணும். ஒவ்வொரு ஸ்கேன் பார்க்கும் பொழுதும் குழந்தையோட இதய துடிப்பை வந்து கரெக்டாக இருக்கா, இதுக்கு முன்னாடி எவ்வளோ இருக்குது, இப்போ எவ்வளோ இருக்குன்னு கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். அது ரொம்பவே முக்கியம். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோன்னா வயிறு. நிறைய பெண்கள் வந்து 4 மாதம் ஆகி 5 மாதங்கள் ஆகியுமே எனக்கு வயிறு வந்து வெளியில் தெரியல, குழந்தை வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குமா அந்த மாதிரியெல்லாம் கேட்டிருந்தாங்க. வயிறுக்கும் குழந்தையோட சைஸுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஒரு சில பெண்களுக்கு அவங்களுடைய உடல்நிலை ஏற்றவாறு வயிறு வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். ஒரு சிலர் ஹைட்டாக இருந்தால் கூட வயிறு வந்து வெளியில் தெரியாது. ஒரு சிலர் ரொம்ப ஹைட் ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா அவங்களுக்கு வயிறு கொஞ்சம் வெளியில் தெரியலாம். ஸோ ஒவ்வொரு தடையும் நீங்கள் 3வது மாதம் வந்து என்டி ஸ்கேன் பார்க்கும் பொழுதும் சரி, 5வது மாதம் அனாமலை ஸ்கேன் பார்க்கும் பொழுதும் சரி, குழந்தையோட இதய துடிப்பு, குழந்தைக்கு தேவையான ரத்த ஓட்டம், குழந்தையோட உறுப்புகள் எல்லா வளர்ச்சியும் கரெக்டாக இருந்து கரெக்டான வாரத்தை இப்போ 17 வாரங்களோ 18 வாரங்கள் உங்களுக்கு ஆயிருக்கு, 18 வாரத்துக்கேற்ற வளர்ச்சியும் எடையும் இருந்துட்டாலே போதுமானது. குழந்தை வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்குன்னு அர்த்தம். வயிறு வந்து நம்மளுக்கு வந்து பார்க்கணும்னு தேவை கிடையாது. வயிறு ரொம்ப சின்னதாக தான் இருக்குது, பெருசாக தான் இருக்குன்னு அது அவசியம் கிடையாது. குழந்தையோட பொசிஷன் வந்து
நார்மலாக 28 வாரங்களுக்கு அடுத்து குழந்தை வந்து ஹெட்வன் பொசிஷன் வந்து வந்துடும். ஒரு சில பெண்களுக்கு 5 மாதத்திலேயே செஃபாலிக் பொசிஷன்னு கொடுத்துருப்பாங்க. அதுவும் குழந்தை வந்து ஹெட்வன் பொசிஷனை தான் செஃபாலிக் பொசிஷன்னு சொல்லுவோம். ஸோ 5 மாதத்திலேயே நம்மளுக்கு குழந்தை வந்து ஹெட்வன் பொசிஷன் வந்துருச்சேன்னு பயப்படணும்னு தேவை கிடையாது. அதுவும் ஒரு சில பெண்களுக்கு தான் இந்த மாதிரியான 5 மாதத்திலேயே வந்து செஃபாலிக் பொசிஷன்னு கொடுக்குறாங்க, மற்றபடி எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இப்போ குழந்தை வந்து ப்ரீச் ப்ரெசன்டேஷன்லேயோ ட்ரான்ஸ்லீவ் ப்ரெசன்டேஷன் இருக்கும் பொழுது தான் நம்மளுக்கு வந்து இப்போ ஹெட்வன் பொசிஷன் வந்தால் தான் நம்மளுக்கு ஈஸியாக நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா போஸ்டீரியர், எந்த பிளாசண்டா பொசிஷன் நம்ம பார்த்தோம்னா போஸ்டீரியரில் இருக்கா, ஆன்டீரியரில் இருக்கா, வேறு ரைட் சைடில் இருக்கா, லெஃப்ட் சைடில் இருக்கா, அதையும் பார்க்கணும். அல்லது நஞ்சுக்கொடி வந்து கீழிறக்கம் இருக்காங்கிறதையும் அதை நம்ம செக் பண்ணணும். இது எல்லாமே நம்மளுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்லேயே கொடுத்துருப்பாங்க, அதாவது பிளாசண்டா ப்ரீவியான்னு கொடுத்துருப்பாங்க. பிளாசண்டா ப்ரீவியா இருக்குன்னு பயப்படணும்னு தேவை கிடையாது. அதிலே 3 விதமாக இருக்குது. ரொம்ப சிவியராக இருந்தால் தான் 3வது டைப் வந்து போவாங்க, அதனால தான் நம்மளுக்கு சி செக்ஷனுங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொண்டு போவாங்க. ஸோ பிளாசண்டா ப்ரீவியா இருந்தாலே நம்மளுக்கு சி செக்ஷன் தான், அந்த மாதிரி இது பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா நார்மலாக கர்ப்பிணிகள் வந்து தூங்கும் அந்த பொசிஷன் கூட ரொம்பவே முக்கியம்னு கூட சொல்லலாம். இப்போ நார்மலாக எல்லா கர்ப்பிணிகளையுமே இடது பக்கம் தான் நம்ம அதிக நேரம் வந்து தூங்க சொல்லுவோம், வலது பக்கம் நம்ம வந்து தூங்கலாம். இப்போ வந்து ஒரு 45 மினிட்ஸ் இடது பக்கம் தூங்குனீங்கன்னா வலது பக்கம் வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து தூங்கலாம். அதிக நேரம் வந்து இடது பக்கம் தூங்குறத வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. ஒரு சிலருக்கு திரும்பி திரும்பி படுத்தா கொடி சுத்திருமோங்கிற ஒரு பயம் கூட இருக்கும். நார்மலாக திரும்பி திரும்பி படுத்தா எல்லாருக்கும் கொடி வந்து சுத்தாது, யாராவது ஒரு சில பெண்களுக்கு வந்து சுத்துறது வாய்ப்பு இருக்கு. கொடி சுத்தி இருக்கேன்னு நினைச்சிட்டு அதையும் நினைச்சு பயப்படணும்னு தேவை கிடையாது. ரொம்ப அதாவது ரிப்போர்ட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க, 1 கோடி சுற்றிருக்கா, 2 கோடி சுற்றிருக்கா, இல்லை 3 கோடி சுற்றிருக்கா, நிறைய கோடி சுற்றியிருந்தால் தான் அது வந்து பாதிப்பை வந்து ஏற்படுத்தும். 1 கோடியோ 2 கோடியோ சுற்றியிருந்தால் எந்த ப்ராப்ளமும் கிடையாது, அதை நினச்சி நீங்கள் பயப்படணும்னு தேவையும் கிடையாது. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோன்னா ஹீமோக்ளோபின், தைராய்டு, பிபி, இது மூணுமே ரொம்பவே முக்கியமான ஒன்றுன்னு கூட சொல்லலாம். என்ன காரணம்னா இந்த மூன்றுமே கர்ப்பகாலத்தில் இதுக்கு முன்னாடி இருக்கலாட்டி கூட ஒரு சில பெண்களுக்கு பிபி வந்து ஹை ஆகலாம், அல்லது தைராய்டோட லெவல் கூட ரொம்ப அதிகமாகலாம். கடைசி 3 மாதத்தில் அதிகமான பெண்களுக்கு அதிகமாகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஸோ கர்ப்பிணிகள் வந்து தைராய்டு, பிபி, சுகர் இதையும் நீங்கள் வந்து 3 மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம கண்டிப்பாக செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் உங்களுக்கு தைராய்டோ அல்லது சுகரோ பிபியோ இருந்ததுன்னா அதை வந்து உங்களுக்கு என்ன டேப்லெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்களோ அதை கண்டிப்பாக போடணும். அதுவும் தைராய்டு இருந்ததுன்னா எம்டி ஸ்டொமக்கில் தான் மாத்திரை வந்து போடணும். நீங்கள் வந்து டீயோ காஃபியோ குடிச்சிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து நம்ம போட்டுக்கலாம், அந்த மாதிரிலாம் எது பண்ணாதீங்க. எந்திரிச்சதும் நீங்கள் நார்மலாக டேப்லெட் போட்டுட்டு அதுக்கடுத்து ஒரு 1/2 ஹவர் கழித்து தான் நீங்கள் வந்து வேறு டீயோ காஃபியோ, நார்மலாக ப்ரெக்னன்சி உமன்ஸ் வந்து டீயோ காஃபியோ நம்ம அவாய்ட் பண்ணணும்னு தான் சொல்லுவோம். மேபி ஒரு சிலரால் அவாய்ட் பண்ண முடியல, கண்டிப்பாக நான் குடிக்கிறேன்னு நினைக்கிறவங்க வந்து ஃபஸ்ட்டு இந்த டேப்லெட் போட்டுட்டு தான் நம்ம இது பண்ணணும். குறைஞ்சது ஒரு 15 மினிட்ஸ் கேப்க்கு அடுத்து தான் மற்ற உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ளணும். மேபி உங்களுக்கு சுகர் இருந்ததுன்னா உங்களுக்கு ஏதாவது இன்சுலின் கொடுத்துருந்தாங்க, அதை வந்து கண்டிப்பாக டெய்லி போடுற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக போடுங்க, அது ரொம்பவே முக்கியமானது. ஒரு சில பெண்கள் சரியாக கேர் பண்ணாமல் இருந்து சுகர் இருந்ததுன்னா குழந்தைக்கும் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. நிறைய பெண்கள் ஹை பிபி, பிபிலாம் ஒரு பெரிய விஷயமானு நினைப்பாங்க, ஆனால் பிபி ஹையாக இருந்ததுன்னா உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு கூட ரொம்ப சிக்கலை வந்து ஏற்படுத்தும். என்ன காரணம்னா பிபி ஹை ஆகும் பொழுது நார்மலாக நம்மளுக்கு குழந்தையோட இதய துடிப்பு வந்து கம்மியாகலாம், அல்லது அந்த சி செக்ஷனுங்கிற ஒரு ஆப்ஷனே வந்து ஹை பிபி இருந்ததுன்னா எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ ஹை பிபி இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸாக இருங்க, அதிகமாக மியூசிக் கேளுங்க, நார்மலாக அவங்க டாக்டர்ஸ் வந்து கொடுக்குற டேப்லெட்ஸை வந்து கரெக்டாக எடுத்துக்கோங்க, அது ரொம்பவே முக்கியமானது. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோன்னா ஹீமோக்ளோபின், ஹீமோக்ளோபினோட அளவும் ரொம்ப கரெக்டாக இருக்கணும். ஒரு சில பெண்களுக்கு குழந்தையோட வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க, அவங்க பாடியில் பார்த்தா ஹீமோக்ளோபினோட லெவலும் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ கரெக்டான அளவு ஹீமோக்ளோபினும் இருக்கணும், அப்போ தான் நம்ம குழந்தையும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குன்னு கூட சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.